ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம விலாகில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, பச்சை சுண்டைக்காய் போட்டு புளிக்குழம்பு வைக்க போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குழம்புக்கு தேவையான பொருளெல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், சுண்டைக்காய் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 50 கிராம் ஊற்றிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு கூட கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாங்க. இது கூட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 15 கல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. இது கூட ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இது கூட கருவேப்பிலை. பாருங்கள், சுண்டைக்காயை போட்டுக்கலாம். சுண்டைக்காய் வந்து இப்படி ரெண்டாக தட்டி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயத்து கூடையே போட்டுக்கலாம். போட்டு இந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் சுண்டைக்காயும் நல்லா வதங்கி வறுத்தோம். பாருங்கள், இந்த சுண்டைக்காய் வந்து நல்லா கலர் வந்து மாறி வர வரைக்கும் எண்ணெயிலே வறுத்துக்கலாம். நல்லா வெள்ளை கலராக வெந்து மாறி வரும், அப்போ வந்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா கலர் மாறி வந்துச்சு. இப்போ இதில் 2 தக்காளி போட்டுக்கலாம். பெரிய சைஸ் தக்காளி எங்கள் எடுத்து வச்சுருந்தோம், அதையும் போட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி சுண்டைக்காய் வெங்காய பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி தக்காளி நல்லா மசிஞ்சும் வந்துருச்சு. இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இது கூட ஒரு 2.5 ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. அந்த போட்டு அந்த எண்ணெயிலேயே வந்து இதையும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சு இப்படி நல்லா அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இந்த மிளகாத்தூளோட எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு வருங்க. இப்போ புளி ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து வச்சுருந்தேன், அதை ஊற்றிக்கலாம். பாருங்கள், இது கூட அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கலாங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சுக்கலாம். இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கசப்பே இருக்காது. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வர காய்ச்சி இதை வந்து கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாங்க. கொஞ்ச நேரம் கழித்து இறக்கி வச்சுக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா வெந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக மல்லித்தலையும் கருவேப்பிலை தலையும் போட்டு குழம்பை இறக்கி வச்சுக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.